1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றதாக வந்து அதுக்கு அன்றைக்கி தான் ஒரு அடித்தளம் போட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற பதில வச்சு பார்க்கும்போது 18களிலேயே வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கியதாக சொல்கிறீங்க, அது எந்த வகையில் சாத்தியம்? 1937 ஜூலை திங்கள் 14ஆம் தேதி தான் வந்து அது வந்து கட்டாயமாக்கப்பட்டது. முதல் 2-3 பாரங்கள் அப்போது இருந்த கல்வி முறையிலிருந்து அந்த முதல் 2-3வது பாரங்களில் அது கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் இந்திய வந்து ஒரு பொதுமொழியாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து என்பது வந்து 1918 காந்தி அவர்கள் கொண்டு வந்தார், நிர்மாண திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தார். அதற்கு முன்பே இந்தியா முழுவதும் ஒரு பொது மொழி தேவைங்கிற ஒரு கருத்து வந்து பரவியது. 1906 நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு மெயில் பத்திரிகையில் அதை பற்றிய கருத்துக்கள் எழுதினாங்க. எழுதும்போது அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள், அதாவது வந்து எப்படி வந்து ஆங்கிலம் வந்து தமிழர்களுக்கு அந்நிய மொழியோ அதே போல் இந்தியும் கூட தமிழர்களை பொறுத்தவரை ஒரு அந்நிய மொழி தான். 1906 சொன்னார்கள். அப்போ பல்வேறு கருத்துக்கள் வந்து அன்றைக்கு முன்வைக்கப்பட்டது. அதாவது இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேகத்தில், அறிவியல் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் அதற்கு ஏற்ற ஒரு மொழியாக தமிழ் இருக்குமா, தமிழில் அந்த அளவு அறிவியல் கருத்துக்களை கொண்டு வர முடியுமா, நாம் உணரக்கூடிய நினைக்கக்கூடிய எல்லா அறிவியல் பூர்வமான சிந்தனையும் சொல்ல முடியுமாங்கிற கருத்துக்கள்லாம் அன்றைக்கு எழுந்தது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சொன்னாங்க, தமிழுங்கிறது வந்து சமஸ்கிருதத்தினுடைய சொற்களை எல்லாம் கடன் வாங்கியிருக்கிறது, சமஸ்கிருத சொற்கள் அதனுடைய வார்த்தைகள்லாம் பயன்பட்டுருக்கிறதே என்ற கருத்து கூட சொன்னாங்க. அப்படி சொன்னபோது தமிழர்களெல்லாம் வந்து அன்றைக்கு வந்து விழித்தெழுந்தார்கள். இது நான் சொல்கிறது 1906 துவங்கிவிட்டது. தமிழ் தானாகவே தன்னிச்சையாகவே இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளுக்கும் ஈடுகொடுத்து ஏற்ப வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வளமயமான ஒரு மொழிங்கிற கருத்தை அன்றைக்கு தமிழர்கள்லாம் எடுத்து வைத்தாங்க. இந்த சமஸ்கிருத கருத்துக்கள் சொற்கள் அதனுடைய எழுத்துக்கள்லாம் இதில் வந்து அங்கங்கே பரவி கிடக்கிறத வந்து நீக்கப்பட வேண்டும், பிற மொழி சொற்களை நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக 1916 மறைமலை அடிகள் வந்து தனித்தமிழ் இயக்கத்தை துவங்கினார். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்தது. தனித்தமிழ் இயக்கத்தை துவங்கிய பிறகு மிக வேகமாக அது நடைபெற்று அது வளர்ந்தது. இப்படி காந்தி வந்து இதை வந்து ஒரு அரசியல் பார்வையோடு இதை கொண்டு வரும்போது இன்னும் அதிகமான அளவில் வந்து இந்த கருத்து பரிமாற்றம் நடைபெற துவங்கியது. அதாவது ஒரு பொதுமொழி தேவையா இல்லையா என்ற ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்தது. 1937 கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் அதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த மாவட்ட நகராண்மை பள்ளிகளெல்லாம் இந்தி பாடமாக படிக்க துவங்கி விட்டார்கள். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் எந்தெந்த மாவட்டத்திலெல்லாம் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த மாவட்ட அந்த மன்றங்கள் மூலமாக நடத்தப்பட்ட அந்த பள்ளிகளிலெல்லாம் இந்தியை வந்து அன்றைக்கு அவர்கள் திணித்து விட்டார்கள். கட்டாயமாக படிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது 1937 ஜூலை 14 அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சியிட்ட அந்த ஆணை மூலமாக வந்தது. ஆனால் அதற்கு முன்பே 20 முன்பே காந்தியினுடைய நிர்மாண திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு பல காங்கிரஸ்காரர்கள் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இந்தியை வந்து பள்ளிக்கூடங்களில் வைத்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட நிர்வாகம் நடத்திய அந்த பள்ளிகளில் ஹிந்தி என்பது ஒரு பாடமாக வைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் நீதி கட்சி ஆட்சியே பல மாவட்ட பள்ளிகளுக்கு நிதியை அரசாங்க நிதியை வந்து படிப்பதற்கு அளித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். அதனால் இந்திங்கிறது திணிக்கப்பட்டது, கட்டாயமாக திணிக்கப்பட்டது தான் இப்போ. ஆனால் முடிந்த அளவு தமிழர்களை மூளைச்சலவை செய்து அவர்கள் மீது திணிக்க வைக்கப்பட்ட முயற்சியை 1906 துவங்கிவிட்டது. ஒரு வேளை நீங்கள் இதை மாற்றி யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வேளை 1918 காந்தி நிர்மாண திட்டங்கிற பெயரில் இந்தியை வந்து பொதுமொழியாக ஏற்க வேண்டும் என்பது சொன்னபோது அதை அன்றைக்கு தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருந்தால் 1937 அதை கட்டாயமாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்காது. தமிழர்கள் வந்து எதிர்த்த காரணத்தினால தான் அது வந்து கட்டாயமாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அரசுக்கு ஏற்பட்டது. தமிழ் மொழி மீது என்ன குறை சொல்கிறார்கள் என்றால், தமிழ் மொழி ஒரு அறிவியல் மொழி அல்ல. தமிழ் மொழி எல்லா விதமான உணர்வுகளையும் எல்லா விதமான சிந்தனைகளையும் வெளிப்படுத்தக்கூடியதற்கு தகுந்த மொழி அல்ல. புதியதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனைகளுக்கு ஏற்ப அதற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில்
தமிழ் மொழி இல்லை என்ற கருத்தை முன்வைத்தார்கள். இப்போ இந்த குறையை போக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து தமிழர்கள் வந்து பல்வேறு வகையில் செயல்பட்டாங்க. சைவ சித்தாந்த அந்த சமாஜங்கள் என்ற அந்த அமைப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிவியல் நூல்களையெல்லாம் வந்து மொழிபெயர்த்து அவர்கள் வெளியிட்டு வந்தார்கள். குறைந்த விலையில் அவற்றை வந்து தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் வெளியிட்டு வந்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, சைவ சித்தாந்த சமய செய்த ஒரு பணி போக தமிழர்களெல்லாம் தமிழ் ஆர்வலர்கள் மாநாடு, தமிழ் அன்பர்கள் மாநாடு என்ற இந்த மாநாடுகளெல்லாம் நடத்தி தமிழனுடைய அந்த இலக்கிய இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டு அது அறிவியல் பூர்வமான மொழியாக்குவதற்கான என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிற ஒரு முயற்சியும் ஏற்பட்டாங்க. அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது தான் சென்னை மாகாண தமிழர் மாநாடு என்ற மாநாடுகளை அவர்கள் உருவாக்கினார்கள். 1936 துவங்கி 34 துவங்கி முதல் சென்னை மாகாண தமிழர் மாநாடு நடைபெற்றது. அதேபோல் 35 நடைபெற்றது, 36 நடைபெற்றது, 37 நடைபெற்றது. இது எல்லாம் வந்து என்னென்னா, ஒரு பக்கம் இந்திய எதிர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது, இன்னொரு புறம் தமிழை செம்மைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஏன் அந்த சூழ்நிலை இருந்தது என்றால், 1920 அன்றைக்கு இருந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒரு பாடமாக வைக்கப்படவில்லை. காரணம் வந்து அன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகம் சொன்னது தமிழ் செம்மொழி அல்ல, தமிழ் செம்மொழி இல்லாத காரணத்தினால அதை வந்து நாங்கள் பாடத்திட்டத்தில் சேர்க்க முடியாது என்று சொன்னார்கள். அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில் தமிழ் பகுதியில் இருந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒரு பாடத்திட்டமாக இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. எனவே தமிழர்கள்லாம் கொதித்தெழுந்தார்கள். ஒரு பக்கம் இந்திய எதிர்ப்பு, ஒரு பக்கம் தமிழை செம்மைப்படுத்துவது வளப்படுத்துவது, இப்படி பல்வேறு வகையான நிலைப்பாடுகளை எடுத்து தமிழர்கள் தொடர்ந்து தங்களுடைய எண்ணமான அந்நிய மொழியான இந்தியை எதிர்க்கக்கூடிய அத்துணை முயற்சிகளையும் ஈடுபட்டார்கள். இது ஏதோ 1937 உடனடியாக வந்ததுன்னு நம்ம கருத முடியாது. நீங்கள் 1937 ஜூலை 14 தான் வந்து இந்தி வந்து கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் 1937 ஜூலைக்கு முன்பாக நீங்கள் வந்து இந்த இந்தியை பற்றி வந்த கட்டுரைகள் இருக்கு பாருங்கள், இந்தியை எதிர்த்து தமிழர்கள் வெளியிட்ட கட்டுரைகள் இருக்கு பாருங்கள், அந்த இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு வந்து தமிழர்கள் இந்திய எதிர்ப்பிற்கான எல்லா விதமான முயற்சிகளிலும் ஈடுபட்டார்கள் என்பதை நீங்கள் அப்போ பார்த்தாலே தெரியும். 1936 இந்தி மொழி பயிற்சி ஏற்புடையதாகுமா அப்படின்னு மறைமலையடிகள் கட்டுரை வெளியிட்டார். இப்போ இந்தி கட்டாயமாக்குவதற்கு முன்பு, அதே போல் தமிழருக்கு இந்தி வேண்டுமா, சுவாமி சுத்தானந்த பாரதியார் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, செந்தமிழ் செல்வியில் வந்திருக்கிறது. தமிழர் சிறப்பு தமிழர் கடமைன்னு சொல்லிட்டு வித்வான் வே கோவிந்தன் வந்து செந்தமிழ் செல்வியில் எழுதியிருக்காரு. அதுபோல் தமிழும் இந்தியும் ஈழத்து சிவானந்த அடிகள் எழுதியிருக்காரு, 1936 தான். அதுபோல் தமிழ் கலை சொல்லாக்க மாநாடு அதே ஆண்டு நடைபெற்றது, 1936 சுவாமி விபுலானந்த தலைமையில் நடைபெற்றது. அது வந்து தமிழை வந்து செம்மையாக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர்கள் ஈடுபட்டார்கள். தனக்குவமை இல்லாதது தமிழ்மொழி அப்படின்னு ஈழத்து சிவானந்த அடிகள் 1936 இந்திய எதிர்ப்பை ஒட்டி தமிழ் எப்படி வந்து ஒரு நிகரற்ற ஈடு இணையற்ற மொழிங்கிறத பற்றி அவர் அன்றைக்கே எழுதியிருக்கிறார்கள். இப்போ எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் இந்தி வந்து கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பே அதை வந்து அந்த கருத்தை வந்து பரப்பியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நீங்கள் வந்து இந்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு இருந்த தமிழ் பகுதிகளில் இருந்த மாவட்ட நிர்வாக அந்த பள்ளிக்கூடங்களிலெல்லாம் இந்தி இருந்தது. அன்றைக்கு இருந்த நீதி கட்சியும் அந்த இந்தி படிப்பிற்கு நிதியுதவி செய்தது. இந்தி இருந்தது, பள்ளிக்கூடங்களில் இருந்தது. ஆனால் கட்டாயமாக அதில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லலை, அவ்வளோதான். ஆனால் கட்டாயமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னது 1937. ஆனால் மறைமுகமாக திணிக்கப்பட்டது அதற்கு முன்பே நடைபெற்று விட்டது. இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி அவ்வளவு வந்து ஒரு இந்தி ஆதிக்கத்தை, இந்தி திணிப்பை எதிர்த்து அது மிகப்பெரிய அளவில் வந்து அன்றைக்கு தமிழர்கள் கொதித்தெழுந்து அவர்கள் செய்தார்கள். இந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடைபெற்ற எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா கூட்டங்களிலும், அது சைவ சித்தாந்த சமய கூட்டமாக இருந்தாலும் சரி, கம்பர் கழகமாக இருந்தாலும் சரி, தமிழர் கழகமாக இருந்தாலும் சரி, இப்படி எதாக இருந்தாலும் நீங்கள் இப்போ எடுத்துக்கொண்டு பார்த்தால், இந்தி கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பே இந்தியை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது, இந்தியைக்கும் தமிழுக்கும் இருக்க வேறுபாடை காட்பது,
தாய்மொழியாக தமிழை எப்படி நாம் போற்ற வேண்டும் என்று சொல்வது. இப்படி எல்லா தமிழர்களும் இந்தி எதிர்ப்பு ஒரு பக்கம், தமிழ் காப்பு மறுபக்கம் என்று இரண்டையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்ட அந்த விதம் இருக்கு பாருங்கள். அதுதான் 1937 இந்தி கட்டாயமாக்கப்பட்ட போது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மக்களை வந்து கொதித்தலை செய்தது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, திராவிட இயக்கத்தினர் சொல்கிறார்களே, ஈவேரா தான் வந்து இந்திய போராட்டத்துக்கு வந்து தலைமை வகித்தார், இந்திய கட்டாயமாக போது அவர் தான் கொதித்தெழுந்தார் சொல்கிறாங்களே, அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் என்னென்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது. இன்றைக்கு கூட திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் அதை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் இருக்கிறதா இந்தியை எதிர்த்து என்று பார்த்தால் கிடையாது. 1918 துவங்கி 1937 இந்திய கட்டாயமாக்கப்படும் வரை தமிழ்நாட்டில் தமிழர்களால் நடத்தப்பட்ட அத்துணை கூட்டங்களிலும் இந்தியை எதிர்த்து அங்கே ஒரு தீர்மானம் இருந்தது. சைவ சித்தாந்த சமயம், தமிழ் அன்பர்கள் மாநாடு, தமிழ் ஆர்வலர்கள் மாநாடு, தமிழர் சங்கம், எப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அங்கே இந்தியை எதிர்த்து, இந்தி பொதுமொழியாவதை எதிர்த்து ஒரு தீர்மானம் இருந்தது. ஆனால் 1929 ஈவேரா தலைமையில் நடைபெற்ற அந்த செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு தீர்மானங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்தி எதிர்த்து ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க, அதில் இந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்னா, ஒரு தீர்மானத்தில் தாய்மொழியும் படிக்கணும், அரசாங்கம் சொல்லுகிற அந்த ஆட்சி மொழியையும் நீங்கள் படிக்க வேண்டும் சொல்கிறாங்க அந்த தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா. இப்போ அதனால தான் சொல்கிறோம், ஈவேரா தலைமை அதில் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நம்ம விரிவாக பேசும்போது சொல்லலாம், 1937 ஜூலை மாதம் கட்டாயமாக்கப்பட்ட பிறகு கூட அவர் உடனடியாக களத்தில் இறங்கலை, கருத்தும் சொல்லவில்லை. ஆனால் 1937 இந்தி கட்டாயமாக்கப்பட்ட போது உடனடியாக களத்தில் இறங்கியவர்கள் யார்? நீங்கள் அந்த இந்தி போராட்ட களத்தை பார்த்தீங்கன்னா 1937 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற 4வது சென்னை மாகாண தமிழர் மாநாட்டில், அது நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் நடைபெற்றதில், அதெல்லாம் முதல் முறையாக அவரை பார்க்குறோம், அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்ன்னு இருக்கிறது. அதற்கு முன்பு, அதாவது கிட்டத்தட்ட ஜூலை மாதம் இந்தி கட்டாயமாக்கப்பட்டது, டிசம்பர் மாதத்தில் தான் முதல் முறையாக ஈவேராங்கிற பெயரையே நம்ம பார்க்குறோம் இந்தி போராட்ட காலத்தில். அது ஒரு 6 மாத காலம் அவர் அதில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த களத்தில் இறங்கி போராடக்கூடியவராக இல்லை. அவர் எப்படி வந்து நீங்கள் வந்து தலைமைன்னு அவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் நான் சொன்னேன், இந்தி எதிர்ப்பு என்பது ரெண்டு பிரிவாக பார்க்கணும். 1937 ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட அந்த கட்டாயம் இருக்குது பாருங்கள், அந்த கட்டாய நிலை, அதற்கு பின்பும் முன்பும் இருக்கக்கூடிய இரு நிலைகளை நம்ம ஆராய்ந்து பார்த்து யார் தலைமையில் நடைபெற்றது, யாரெல்லாம் இருந்தாங்க, எதற்காக இந்தி போராட்டம் நடந்தது, அது இந்தி போராட்டமா அல்லது தமிழ் காப்பு போராட்டமா அல்லது தமிழர்களுடைய உரிமைகளை அடையாளங்களை காண்பதற்கான போராட்டமா என்பதெல்லாம் பார்க்கும்போது வெட்ட வெளிச்சமாக தெரிவது இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்கிற போர்வையில் நடைபெற்ற அந்த தமிழ் காப்பு போராட்டம் என்பது 1918ஆம் ஆண்டே துவங்கிவிட்டது. 1937ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி அது களத்தில் இறங்கி நடைபெற்ற போராட்டமாக மாறியது என்பதை தான் நம்ம சொல்லுவோம்.